ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 கட்டங்களில் 3வது இடம் லக்னத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு அடுத்த கட்டம். லக்னம் என்பது தான் எப்பொழுதுமே முதலிடம், நம்பர் 1னு வச்சுக்கணும். அதுக்கு பின்பக்கத்தில் இருக்கிறது 2, அதற்கு முன்பக்கத்தில் வருவது 2. அந்த 2ஆம் கட்டத்துக்கு அடுத்த கட்டம் என்று சொல்லக்கூடியது 3ஆம் இடம், லக்னத்திற்கு 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்தின் மூலமாக இவைகளையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஜோதிடர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளிலேயே நீங்கள் கவனித்திருக்க முடியும், தைரிய வீரிய பராக்கிரம உங்களஸ்தானம்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய 3வது கட்டத்தின் 3வது பாவகத்தின் இடத்தின் தன்மையை பொறுத்து, அந்த கிரகத்தின் ஆற்றலை பொறுத்து தான் அந்த மனிதனுடைய தைரியம். இப்போ தைரியம்னு சொன்ன உடனே சில பேரை நீங்கள் பார்க்க முடியுது, விஷயம் தெரியுமோ தெரியாதோ துணிச்சலாக அந்த இடத்துல இருந்து போராடி கடைசியில் ஜெயிச்சிருது உண்டு. தகுதி இருக்குதோ இல்லையோ, அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, எடுத்துக்கொண்ட ரிஸ்க்கு, இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை சில பேர் ஜெயிக்கிறத பார்த்துருக்குறோம். இதுக்கு பேர் தைரியம். வீரியம் என்றால் என்ன? சில பேர் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியில் வேகமாக செயல்படுறது, விடமாட்டேன் நான் விடமாட்டேன் அப்படின்னு போராடுறாங்க பார்த்தீங்களா, இந்த வீரியம். அதே போல் தைரிய வீரிய பராக்கிரமம். பராக்கிரமம் என்றால் எப்பேற்பட்ட மனுஷனாக வந்தாலும் வரட்டு பார்த்துடலாம், இப்போ என்ன பண்ணிடுவார், கொண்டுடுவாரா, பார்த்துடலாமா என்ன அப்படிங்கிற மாதிரி பயம் இல்லாமல் மூவ் பண்ணுறது. சில பேரை பார்த்தா பல்லிக்கு பயப்படுறான், கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறான், இருட்டுக்கு பயப்படுறாங்க. அவங்க குடியிருக்கிற வீட்லேயே நைட் ஆகி போச்சுன்னா ஒரு ரூமை திறந்து ஒரு ரூமுக்குள்ளே போக பயப்படுறாங்க. இப்படிப்பட்ட தைரிய வீரிய பராக்கிரமத்தை கொடுக்கக்கூடியது எது? லக்னத்திற்கு 3ஆம் இடம். அது மட்டுமா பார்த்தீங்க, ஒரு மனிதனுடைய காது 3ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டது, கழுத்து 3ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டது. அப்போ காது கழுத்து எல்லாம் பார்க்குற போது முதல்ல தலைன்னு பார்த்தோம், லக்னம் தலைன்னு பார்த்தோம், 2ஆம் இடம் முகம் என்று சொன்னேன், 3ஆம் இடம் காது கழுத்து பின்பக்கம். இதெல்லாம் அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்தின் மூலமாக ஒரு ஜாதகத்தில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதே போல் ஒரு மனுஷனுடைய ஆள் அடிமை யோகம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சில பேர் வந்து தொழில் நடத்துகிறாங்க, தொழில் நடத்துகிறதில் என்னமோ தெரியல சார், அவருக்கு மட்டும் அட்டகாசமாக 4 பசங்க செட் ஆகிட்டாங்க, வேலை சூப்பராக ஓடுது, நானும் நல்ல சம்பளம் தர்றேன், நல்லா தான் பார்த்துக்கிறேன், அவங்கள ஒன்றும் சொல்கிறது இல்லை, வர்றான் வந்து 2 நாள் வேலை பார்க்குறான், சம்பளம் வாங்காமே ஓடி போயிடுறானுங்க, இருக்க மாட்டேன்றானுங்க, இப்படி என்றெல்லாம் புலம்புறதை பார்த்துருக்கோம் பாருங்கள். இதுக்கு பேர் தான் ஆள் அடிமை யோகம். உங்களுக்கு கீழே 4 பேர் எப்பொழுதும் வேலை செய்கிறதுக்கு தகுதியான அமைப்பு இருக்கா? நீங்கள் பெரிய ஃபேக்ட்ரி கூட வச்சுக்கோங்க. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பா பெரிய ஃபேக்ட்ரி கட்டி 1000 பேருக்கு வேலை கொடுத்துருப்பார், ஆனால் பையன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி இழுத்து மூடுற அளவுக்கு கொண்டு போயிடுவான், எல்லோரும் ஸ்ட்ரைக் பண்ணிவிடுவாங்க, இல்லை ஃபேக்ட்ரி ஓடாதுங்கிற கண்டிஷன் வந்துடும். அப்பாவுக்கு ஆளடிமை யோகம் இருந்தது, 1000 பேருக்கு வேலை கொடுத்தாரு, 1000 பேரை அடக்கி வாசித்து வேலை பார்த்தான். பையன் ஜாதகத்தில் ஆளடிமை யோகம் இல்லை, ஒருத்தனும் சொன்னபடி ஏற்க மாட்டேன்றான், கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக நட்டத்தில் போயிடுச்சு. இதை என்ன பண்ண முடியும்? இந்த அமைப்புக்குள் கூட ஆளடிமை யோகம் என்று சொல்லக்கூடிய விதியின் கீழ் ஒரு தொழிலை கவனிக்கலாம். ஒரு தொழில் நடத்த உடனே நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், 10ஆம் இடம் 4ஆம் இடம் 6ஆம் இடம்னு பார்க்குறோம். அப்படி இல்லை, 3ஆம் இடத்தையும் கவனிக்கணும், அங்கே தான் ஆள் அடிமை யோகம் இருக்குது. இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு மளிகை கடை நடத்துகிறீங்க, ஒரு ஆளாக நடத்திக்கிறீங்க, அது அந்த 10ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை வச்சு பார்த்துக்கலாம். இது ஆள் அடிமை யோகம் என்று ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறோம், 10 பேருக்கு வேலை கொடுக்குறோம், ஒரு 100 பஸ் ஓடுது, 100 லாரி ஓடுது, 100 டிரைவர் வேலை செய்கிறான், இங்கேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு லாரியை ஒருத்தர் ஓட்டிகிட்டு போகிறான், பத்திரமா ஓட்டி கொண்டு திருப்பி கொடுக்குறான், இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் அடிமை யோகம் இருந்தால் நடக்கும்? இந்த ஆளடிமை யோகத்தை கணக்கிடுவது இந்த லக்னத்திற்கு 3ஆம் இடம். அதே மாதிரி சில நேரங்களில் தொழில் விருத்தி பண்ணுறோம்ல, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு தொழிலை கொடுக்குறாரு, அந்த தொழிலை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறான், இல்லாட்டி அதை மூடிட்டு வேறு தொழிலுக்கு போகிறவங்க இருக்காங்க. இந்த தொழில் விருத்தி என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொழில் அது வாட்டில் விருத்தி பெற்று அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து 1, 2, 4, 8, 10 சொல்லி அது வாட்டில் வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு பேர் தொழில் விருத்தி. இந்த தொழில் விருத்தி என்பது 3ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, லக்னத்திற்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது எதிரிடை ஸ்தானம்னு கணக்கு போட்டிங்கன்னா லக்னத்திற்கு 9ஆம் இடத்தோடு தொடர்பு வரும். லக்னத்துக்கு 3லேருந்து எண்ணி வாங்க, அது லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு எதிரிடையாக இருக்கும். அப்போது அந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம்னு கேட்குறோம், அந்த பாக்கியஸ்தானத்துக்கு எதிரிடை ஸ்தானம் தான் 3ஆம் இடம். அந்த அடிப்படையில் 3ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் தொழில் விருத்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உதாரணத்துக்கு இளைய சகோதரர்கள்னு பற்றி சொன்னேன், இந்த இளைய சகோதரர்கள்லையும் குறிப்பாக சொல்ல போகணும்னா பின்னாடி பிறந்தவங்க, இளைய சகோதரனால பின்னாடி பிறந்தவங்க தம்பிமார்கள்,
இந்த தம்பிமார்களோடு உறவு கொண்டாடி நல்லா இருக்கணும்னா லக்னத்திற்கு மூன்றாம் இடம் சரியாக இருக்கணும். பதினோராம் இடம் என்பது அன்னை. ஒரு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பதினோராம் இடம் வந்தது அன்னாச்சியை குறிக்கும், உடன்பிறப்புகளில் மூத்தவரை குறிக்கும். இந்த மூன்றாம் இடம் என்பது இளையவரை குறிக்கும். அந்த மூன்றாம் இடத்தை வச்சு தான் பின்னாடி குழந்தை பிறந்திருக்கா, இவருக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா இப்படிங்கிற கருத்துக்களை தேடுவதற்கு அந்த மூன்றாம் இடம் ரொம்ப அணு அமைப்பாக இருக்கணும், இல்லாட்டி அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி பூமி ஆதாயம், சில பேர்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, 1000 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க, 1 கோடி ரூபாய்க்கு வாங்குகிறாங்க, அதை விற்கிற போது 5 கோடிக்கு விற்று போகுது. சில பேர் வாங்குகிறாங்க, அது நட்டத்தில் போயிடுது, இல்லை விற்க முடியல, தகராறில் போயிடுது, ஒழுங்காக வரலன்னு கலட்டமாகி போயிடுது. இந்த பூமி ஆதாயம் என்பதே லக்னத்திற்கு மூன்றாம் இடம் நல்லா இருக்கணும். இது ரியல் எஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லை, விவசாயம் பார்க்குறவங்களுக்கே கூட சில பேர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக விதைச்சி வச்சா நல்லா வளர்ந்துருது வாழுது, சில இடங்களில் பார்த்திங்கன்னா வருமானமே இல்லாமல் போகுது. இந்த அமைப்புகள் எல்லாமே லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதே போல் காதில் நோய் வந்ததுன்னா மூன்றாம் இடத்துல தெரியும். பெண்கள் காதில் எந்த மாதிரி டோலாக்கு போடுவாங்க அப்படிங்கிறது அந்த பெண்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தை வச்சு சொல்ல முடியும். கம்மல் போடுவாளா, வளையம் போடுவாளா, அந்த டோலாக்கு தொங்க விடுறது போடுவாளா, இல்லை ஒன்றுமே போட மாட்டாளா, காது குத்திக்குவாளா குத்திக்க மாட்டாளா, இப்படிங்கிறது எல்லாமே இந்த லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தின் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் காதில் நோய் வர்றதை பற்றி சொல்கிறது மூன்றாம் இடம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா காதில் காது கேட்காமல் போகும், காதில் செயல் வடியும், ஒரு பக்கம் மட்டும் காது பிரச்சனையாகும், இன்னொரு பக்கம் சரியாக இருக்கும், இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் அந்த காதோடு சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் இந்த லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தின் மூலமாக அறியப்படுகிற விஷயங்கள். இப்போது இந்த லக்னத்திற்கு மூன்றாம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். பொதுவாக லக்னத்திற்கு மூன்றாம் பாவாதிபதி உச்சத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கெட்டும் போகக்கூடாது. ஆக கெட்டு போகாமல் இருக்கணும்னா 6, 8, 12 இடத்தில் அமரக்கூடாது. 6, 8, 12 இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் சாரங்களில் உட்காரக்கூடாது. 6, 8, 12 இடத்து அதிபதிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. 6, 8, 12 இடத்து அதிபதிகளின் நட்சத்திரத்தில் அமரக்கூடாது. 6, 8, 12 பாவாதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடாது. 6, 8, 12 பாவாதிபதிகள் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அமைப்புகளிலிருந்து தவிர்க்கப்பட்டிருக்குமானால் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ மூன்றாம் இடத்ததிபதி மிக வலுவாக அமர்ந்து விட்டால் நிச்சயமாக ஜாதகத்திலே இந்த கோளாறுகள் குற்றங்கள் எதுவும் இல்லாமல் 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம், தைரியமாக போராடி வெற்றி பெறலாம், எடுத்த காரியத்தை நடத்தி முடிக்கலாம், தொழில் விருத்திகள் பெறலாம், பூமி லாபங்கள் பெறலாம், எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி பெறலாம், உடன்பிறப்புகளோடு மகிழ்ச்சி பெறலாம். இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் தீர்க்கமாக சுகமாக சிறப்பாக வாழக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும். அதனால் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்கிறாங்க சில பேர், அப்படி இல்லை. 6, 8, 12 தான் மறைவு, மூன்றாம் இடம் சரியாகத்தான் இருக்கணும். ஒரு மனிதனுடைய மூன்றாம் இடத்தின் தன்மையை பொறுத்து தான் அவருடைய பயம். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல அந்த மூன்றாம் இடத்ததிபதி வீக்காக போயிடுச்சுன்னா போலீஸாக இருந்தாலும் கூட கரெக்டாக வந்தால் விட்டுட்டு ஓடுறவனாக தான் இருப்பான். கையில் ஆயுதம் வச்சுருந்தாலும் எதிராளியை பார்த்து பயப்படுறவனாக தான் இருப்பான். ஆக இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் ஜாதகத்திலே மிக வலுப்பெற்றிருக்க வேண்டும். அப்படி வலுப்பெற்றிருக்குமானால் அந்த ஜாதகர் திடமானவராக, சொந்தமாக துணிச்சலாக போராடி வெற்றி பெறக்கூடியவராக, எதற்கும் பயம் கொள்ளாதவராக, இறைவனே அவருக்கு அருள் பாலிக்கக்கூடிய அளவிற்கு தைரிய லட்சுமியோடு வாழக்கூடியவராக, இப்படிப்பட்ட அநேக நன்மைகளோடு கூடி வாழுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். நேர்களே, இதே மாதிரி லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்ன செய்யும், அதை எப்படி கவனிக்கணும், அதன் மூலமாக என்னென்ன கிடைக்கும், அது ஒருத்தருக்கு தேவையா இல்லையா இப்படிங்கிற அநேக செய்திகளை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.